அண்மை செய்தி. விஜய் நடித்து வெளியாகியுள்ள கோட் திரைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியானது. டெலிகிராம் சமூக வலைதளத்தில் சட்டவிரோதமாக வெளியானதால் படக்குழு அதிர்ச்சியடைந்துள்ளது. விஜய் நடித்து வெளியாகியுள்ள கோட் திரைப்படமானது டெலிகிராம் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. விஜய் நடித்து வெளியாகியுள்ள கோட் திரைப்படமானது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. டெலிகிராம் சமூக வலைதளத்தில் சட்டவிரோதமாக வெளியாகியுள்ளதால் படக்குழுவானது அதிர்ச்சியடைந்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ். விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கி ஏஜிஎஸ் தயாரிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த கோட் திரைப்படமானது உலகம் முழுவதும் இன்று வெளியாகி இருக்கின்றது. பல வெளிநாடுகளிலும் சரி, அதே போல தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அங்கு இன்று காலை 4 மணிக்கு தொடங்கிய இந்த திரைப்படத்தின் காட்சியானது தமிழகத்தில் 9 மணிக்கு தான் தொடங்கியது. இதன் ஒரு காட்சி மட்டுமே தமிழகத்தில் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதற்குள்ளாகவே இந்த கோட் திரைப்படமானது ஆன்லைன் மூலமாக முழு திரைப்படமும் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது தயாரிப்பு தரப்பில் அதை இந்த ஆன்லைன் வெளியாகி இருக்கக்கூடிய படத்தை முடக்குவதற்கு தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே இந்த கோட் திரைப்படம் இது போல ஆன்லைனில் வெளியிடக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தில் டைரக்ஷன் வாங்கி அதற்கான பணிகளையும் செய்திருக்கின்றனர். இதன் மூலம் தற்போது அந்த கோட் திரைப்படத்தை பதிவேற்றி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இணையதளத்தின் மீது சைபர் கிரைமில் புகார் கொடுத்து அந்த இணையதளத்தை தற்போது முடக்குவதற்கான பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏற்கனவே இந்த திரைப்படம், அதாவது இந்த விஜய் திரைப்படத்தை பார்ப்பதற்காக தியேட்டரில் குவிந்த ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை தியேட்டரில் ரசித்து பார்த்தது மட்டுமில்லாமல் அந்த திரைப்படத்தை மிக முக்கியமான காட்சிகளை சமூக வலைதளங்களில் நாம் பதிவேற்றி இருக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வீடியோக்களை நீக்குவதற்கு மிக தீவிரமான முயற்சிகளை தற்போது படக்குழுவானது எடுத்துக்கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த படமும் வெளியாகி இருப்பதால் அதனையும் நீக்குவதற்கு தேவையான முயற்சிகளையும் அவர்கள் எடுத்து வருகின்றனர்.